بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரத்துல் அனாமினுடைய 131வது வசனம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்புள்ள வசனங்களில் ஜின் வர்க்கத்தினரிடத்திலும் மனித வர்க்கத்தினிடத்திலும் உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா, உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையிலே கேட்பான். அதற்கு அந்த மக்கள் பதில் சொல்வார்கள், இந்த துன்யாவுடைய வாழ்க்கை எங்களை ஏமாற்றிவிட்டது என்று எங்களுக்கு எதிராக அவர்களுக்கு பாதகமாக அவர்கள் சாட்சி சொல்வார்கள் என்பதை முந்தைய வசனம் கூறியது. இந்த வசனத்தில் தாலிக்க இவ்வாறு ரசூல்மார்களை அனுப்புவதனுடைய காரணமாகிறது, அல்லம் யகுர் ரப்புக முஹ்லிகல் குரா பிதுல்மி அஹ்லுஹா காஃபிலூன், எந்த ஒரு ஊருக்கும் எந்த ஊரையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அநியாயமாக அழிப்பவனாக இல்லை, அதில் உள்ளவர்கள் விவரமற்று இருக்கிற நிலையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த நபிமார்களையும் அவர்களுக்கு அனுப்பாமல் அவர்களை அழிக்கக்கூடியவனாக இல்லை. அப்படி அழித்தால் நாளை மறுமை நாளிலே வந்து சொல்வார்கள், எங்களுக்கு எந்த மார்க்கத்தை பற்றி எங்களுக்கு யாருமே சொல்லவில்லையே, எந்த ரசூல்மார்களும் எங்களுக்கு வரவில்லையே, எப்படி நாங்கள் அதை நம்ப முடியும், எங்களுக்கு எந்த வேதம் வரல, எந்த ரசூல்மார்களும் எந்த நபிமார்களும் எங்களுக்கு வரவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எதிராக சொல்வார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு ஊரை அழிப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் நபியை அனுப்பி அந்த நபி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து அவர்கள் நபியினுடைய பேச்சை மறுக்கிற பொழுதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஊரை அழிக்கக்கூடியவனாக இருப்பான். அதனால்தான் இங்கே சொல்கிறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அநியாயமாக எந்த ஒரு ஊரையும் எந்த ஒரு கிராமத்தையும் எந்த ஒரு நகரத்தையும் அழிப்பவனாக இல்லை, அகுலுகா காஃபிலூன், அதில் உள்ளவர்கள் விவரமற்று இருக்க நிலையில், தெரிய ஒன்றும் தெரியாதவங்களை அழிக்க மாட்டான் அல்லாஹு தாலா, எல்லாம் தெரிஞ்சு அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கிற பொழுதுதான் அல்லாஹு ரப்புல்லாஹ் தண்டனையை அனுப்புவான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒலி குள்ளி தரஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொருவருக்கும் அந்தஸ்து இருக்கிறது, அவர்கள் அமல் செய்த அளவிற்கு அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிறது. ஒமா ரப்புக்க பி காஃபிலின் அம்மா யாமலூன், அவர்கள் செய்ததை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொடுபோக்கானவனாக இல்லை, எல்லாம் அல்லாஹுக்கு தெரியும். நாம் செய்கிற ஒவ்வொரு அமலும் நாம் செய்கிற எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உற்று கவனிப்பவனாக இருக்கிறான். அனைத்தும் அல்லாஹுக்கு தெரியும், அல்லாஹ்விற்கு அவர்கள் செய்வதை விட்டும் அவர்கள் பொடுபோக்கானவனாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இல்லை. அவர்கள் செய்கிற அளவிற்கு அவர்களுக்கு தரஜாத்து இருக்கிறது. இந்த தரஜாத்து நல்லவர்களை குறிக்கிறதா அல்லது நரகவாதிகளுடைய அந்தஸ்தை குறிக்கிறதா என்றால், முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்வார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முன்னால் பாவிகளை குறித்துத்தான் பேசுகிறான். ஆகவே ஒலிக்குள்ளி தரஜாத்தும் மிம்மா அமிலோ, தீயவர்கள் அவர்கள் செய்த அமலுக்கு அவருக்கான அந்தஸ்துக்கள் அவர்களுக்கு படித்தரம் அதாவிலே படித்தரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். இன்னும் பெருமக்கள் சொல்வார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தரஜாத் என்ற வார்த்தையை நல்லவர்களுக்குத்தான் குர்ஆனில் பயன்படுத்துகிறான். ஆகவே நல்லவர்கள் அமல் செய்கிற அளவிற்கு அவர்கள் அந்தஸ்து அவர்கள் செய்கிற அமலினுடைய அடிப்படையில் அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று விளக்கம் சொல்வார்கள். ஆகவே நல்லவர்களோ தீயவர்களோ அவர்கள் நன்மை செய்தால் அந்த நன்மையினுடைய அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. தீயவர்களா அவர்கள் செய்கிற அளவிற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தண்டனையிலே அவர்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். காலலி குல்லில் யாஃபுன்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அவர்கள் அல்லாஹுடைய பாதையை விட்டும் தடுக்கக்கூடிய அந்த காஃபிர்களுக்கு ஜிதுனாகும் அதாபன் ஃபோக்கல் அதாபி, வேதனைக்கு மேல் வேதனை இருக்கிறது என்று, பல மடங்கு வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பல அந்தஸ்துகளிலே பல தரஜாக்களிலே வேதனை இருக்கிறது என்பதை பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து 132வது வசனத்தில், 133வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரப்புக்கல் கனியுதுர் ரஹ்மா, உடைய இறைவனாகிறவன் கனி, தேவையற்றவன். நாமெல்லாம் யாரு? நம்ம கனின்னு சொன்னால் பணக்காரன் சொல்லுவாங்க, அகனியான்னு சொன்னால் பணக்காரர்கள். நாம சொல்லுவோம் நாம பணக்காரன் சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒல்லாவுல் கனியு, அல்லாஹ் தான் பணக்காரன். வாந்துமுல் ஃபுக்கரா, நீங்கள்லாம் ஃபக்கீர்கள். நீங்கள்லாம் யார்? ஃபுக்கராக்கள், நீங்களெல்லாம் ஏழைகள். உலகத்தில் கனி யார் தான்? அல்லாஹு தான். ஒரப்புக்கல் கனியு, அவன்தான் கனி. அதனால்தான் பெருமக்கள் சொல்வார்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே உள்ள ஒரு வார்த்தை தான் அல்ல கனி, இந்த அல்லாஹுடைய பெயரில் உள்ளது. யா கனியு யா அல்லாஹ், யா கனியு யா அல்லாஹ் என்று ஒரு மனிதன் அதிகமாக சொல்கிற பொழுது அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வறுமையை நீக்குகிறான். ஒரப்புக்கல் கனியு துர் ரஹ்மா, அவன் இரக்கமுடையவன் கருணை உடையவன் என்று தன்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறான். துர் ரஹ்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை எல்லா இடத்திலும் நமக்கு தேவை. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையிலும் மறுமைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை நமக்கு தேவை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படனாலும் என்ன தேவை? அல்லாஹ்வுடைய கருணை தேவை. பனி இஸ்ரவேல் காலத்தில் ரெண்டு மனிதர்கள் இருந்தார்கள். ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள், ரெண்டு பேரும் ரொம்ப கூட்டாளிகள். ஆனால் ஒரு மனிதர் நல்ல மனிதர், நல்ல அமல் செய்வார், இன்னொரு மனிதர் பாவி. அப்போ இந்த பாவியான மனிதரை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த நல்ல மனிதர் சொல்வார்கள், அக்குசீர் அக்குசீர், பாவத்தை குறைச்சிக்கப்பா, பாவத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் இவர் பாவத்தை செஞ்சிட்டே இருப்பார். ஒரு நாள் பொறுக்க முடியாமல் ஒரு பாவம் செய்யும் பொழுது, பாவத்தை குறைச்சிக்கப்பா, எவ்வளோ நாளைக்கு தான் நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறன்னு சொல்லும் பொழுது இந்த மனிதர் கோபம் வந்துருச்சு, பாவியான மனிதர், அல்லாஹ் என்ன உங்களை என்ன கண்காணிப்பதுக்காக உன்னை அனுப்பியிருக்கிறான், உன் வேலையை பார்த்துட்டு, நான் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ளது அப்படின்னு சொன்னால் இவருக்கு நல்ல மனிதருக்கு கோபம் வந்துடுச்சு. அல்லாஹ் ஒரு காலம் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை சொர்க்கத்திலே நுழைக்க மாட்டான். அல்லாஹ் லா யத்குலுக்கல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைக்க மாட்டான். அல்லாஹ் லா யக்ஃபிரு லக்கல்லாஹு அபதா, அல்லாஹ் உன்னை எக்காலமும் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டான். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குல் மௌத்தை அனுப்பி ரெண்டு பேருடைய உயிரை என்ன செஞ்சுதான் கைப்பற்றி விட்டான். கைப்பற்றி விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாவியான மனிதரை சொன்னால், நீ சொர்க்கத்துக்கு போ என்னுடைய ரஹ்மத்தால். இந்த வணக்கசாலியான நண்பரை சொன்னால், அல்லாஹினுடைய ரஹ்மத் என்னுடைய அடியானுக்கு கிடைப்பதை விட்டு நீ தடுக்கிறாயா, நீ நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரே ஒரு வார்த்தை. ஒரு அணியான் காலம் முழுவதும் நல்லாமல் செய்கிறான், ஒரு வார்த்தையினால் எங்கே போயிடுறான்? நரகத்துக்கு போயிடுறான். அந்த மனிதரை பார்த்து என்ன சொன்ன, அல்லாஹ் அவனெல்லாம் மன்னிக்க மாட்டான், இவர்கிட்ட எங்கே இருக்குது அந்த இது, யார் கொடுத்தா இவருக்கு? அல்லாஹ் தான் கேட்குறான். அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான் என்கிற அந்த அந்த சொல்கிற ஆற்றல் உங்களுக்கு எப்படி வந்தது? அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீங்கள் விளையாடுறீங்களா? அதனால தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், வரப்புக்கல் கனியும், ரப்பு கனி துர் ரஹ்மா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரஹ்மத்துடையவன், கருணையாளவன். அவன் நாடினால் உங்களை நீக்கி விடுவான். நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அல்லாஹுக்கு மாறு செஞ்சால் அவன் நாடுனா உங்களை இல்லாமல் ஆக்கிடுவான். யுது ஹிபுக்கும் வயஸ்தகலிஃபும் இம்பாதிக்கும் மா யஷா, உங்களுக்கு பின்னால் அவன் நாடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான், நம் அல்லாத ஒரு பகரமாக ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துடுவான். கமா அன்ஷா கும்மின் துருயத்தி கௌமின் ஆகரின், மற்ற ஒரு சமூகத்தினுடைய சந்ததியில் இருந்து உங்களை நாம் உருவாக்கின மாதிரி. நாம் யாருடைய சந்ததியில் வந்தால்? இன்னொரு சந்ததியிலிருந்து வந்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளையெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டு
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்கிறான். இருந்தாலும் அவன் கருணையுடையவன், அவன் நாடினா இப்படி செய்வான். ஆனால் அவன் நாடுவதும் நாடாததும் ஏன் நாடலை, அவன் கருணையுள்ளவன். அப்படி நாடுனா நாட முடியும், அவன் நாடினால் கொண்டு வருவான், அப்படி செய்தும் இருக்கிறான். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹமத்தால் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தொழுவை வந்திருக்கிறோம், நம்மளுடைய திறமையா இல்லை, அவன் நம்மளை தொழுகை வச்சான். நீங்கள் சுபு தொழுகிறோம், அவன் நம்மளை தொழுகை வச்சான். நாமளாம் எழுந்திருச்சோம், அல்லாஹ் எழுப்புனான், அல்லாஹ் எழுந்திருக்க வச்சான், நாம் வந்து தொழுகோம். எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான் தேவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் ரெண்டு வாசல் வச்சுருப்பானா, ஒரு வாசல் வழியாக ரிசுக்கு இறங்கிட்டே இருக்கும், ஒரு வாசல் வழியாக நம்ம செய்கிற அமல்கள் எழுந்து உயர்ந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சுபு தொழுகிருக்கோம், அந்த நன்மையும் நம்ம சுபு தொழிலிட்டு என்னென்ன நன்மை செய்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்யும், இன்றைக்கி உள்ள அமலாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னொரு வாசலில் என்ன வந்துட்டுருக்கோம், ரிசுக்கு இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரிசுக்கினுடைய வாசலை நம்ம அமலை பார்க்குறதில்ல, அது ஒன்றுமே வந்துக்கிட்டே இருக்கும். நீ அமல் செஞ்சாலும் செய்யாட்டாலும் அல்லாஹ்வுடைய ரிசுக்கு உனக்கு என்ன செஞ்சுருக்கோம், வந்து கொண்டே இருக்கும். நாம் நல்ல அமல் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் ரிசுக்கு என்ன செய்யும் வரும், பாவம் செய்கிற பொழுது அந்த ரிசுக்கில் கொஞ்சம் குறைவு ஏற்படும். ஆனால் அந்த வாசல் என்ன செய்வோம், அல்லாஹ் நமக்கு நிர்ணயித்த ரிசுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். நீ அமல் செஞ்சாதான் நான் தருவேன் அப்படின்லாம் இல்லை. இது எதனால், அல்லாஹ்வுடைய ரஹமத். நீ உன் வாசல் வழியாக அமலை ஏற்றினாலும் ஏற்றாட்டாலும் நீ செய்யாட்டாலும் உனக்கு ரிசுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது எதனால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையாளன். அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், ஒரப்புக்கள் கனியும், உன்னுடைய ரப்பு தேவையற்றவன், துர்ரஹமா கருணையுடையவன், அவன் நாடினால் உங்களை போக்கி இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ்வுடைய கருணையை விளங்கி அல்லாஹுவை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி